சூர்யாமாரி சீரியலில் இப்போ ராட்டகாசம்மன் எபிசோடு வந்திருக்கு, ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்கள், ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க. நம்ம சூர்யா வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க எல்லா பிரச்சனைக்கு காரணம் என்ன, நம்ம கண்டுபிடிச்சாகணும் துர்காவை பற்றி உள்ள ரகசியத்தை எல்லாத்தையும் விக்ரம்கிட்ட வந்து சொல்லி ஒரு ஐடியா கேட்கலாம்னு சொல்லிட்டு பைக் எடுத்துகிட்டு விக்ரம் பார்க்கலான்னு போயிட்டுருக்காங்க. ஒரு பக்கம் மாறி வந்து கொடுக்கணும்னு வந்து ஸ்ரீஜா ரூம்குள்ளே வந்து போயிட்டாங்க. ஸ்ரீஜா உண்மையை சொல், உன் வயிற்றில் எப்படி இருக்குது குழந்தை, எனக்கு எல்லாம் தெரிஞ்சாகணும், உன் மேலே நான் அன்பு பாசத்தோடு தான் வந்திருக்கேன்னு சொல்லி அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு தொடாதங்கிற மாதிரி மல்லு கட்டுறாங்க நம்ம ஸ்ரீஜா. இருப்பினும் வந்து வயிற்றை வந்து தொட்டு பார்த்துட்டாங்க. பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு, ஏய் என்னடி துணியை சுற்றி வச்சுருக்க, இதை நம்ம இப்பயே வந்து வீட்டில் இருக்க பெரியவங்கள்ட்டெல்லாம் சொல்லிடணும், இல்லாட்டியும் உன்னை நம்பி கற்பனை கொட்டியே கட்டி வச்சுருக்காங்களே அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கிறேன், இல்லை நான் சொல்லி தான் தீருவேங்கிற மாதிரி மல்லு கட்டுறாங்க அந்த இடத்துல. நம்ம ஸ்ரீஜா, நான் ஓ நல்லதுக்காக தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, என்னது ஏன் நல்லதுக்காக சொல்கிறியா, இப்போ நீ மட்டும் ஏதாவது பண்ணணும்னு வச்சுக்கியே என் உயிரை நானே போக்கிப்பேன்னு சொல்லி காய்கறி கட் பண்ணுற பொருளை எடுத்து அப்படியே அவங்க கழுத்துக்கிட்ட வச்சுருக்காங்க அந்த இடத்துல. இதை பார்த்தோம் பேர் எதிர்ச்சியாக வராங்க. சரி நான் யார்ட்டையும் சொல்ல, தயவு செஞ்சு சொல்லன்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் கீழே இறங்கி போயிட்டுருக்காங்க. உன்னை தாரா வந்து ரூம்குள்ளே வராங்க ஸ்ரீஜா ரூம்குள்ளே. மாறி என்ன சொல்லிட்டு போனா, எதுவும் ஒன்று மிரட்டினாலா, எதுவும் வந்தாலும் சொல்லு, இல்லை த குழந்தைய பற்றி எப்படி வளர்க்கணும் என்ன எதுந்தான் பேசிட்டு போனா, இதை பேசவா இங்கே வந்திருக்கா, சேச்சே மாறி தான் என்கிட்ட எல்லா விஷயத்தையும் மறைப்பா, நீ என்கிட்ட எல்லா விஷயமும் மறைக்க மாட்டேன்னு நினச்சேன், நீயும் மறைக்க ஆரம்பிச்சிட்டியா, அப்படி என்ன சொன்னா, என்னத்த உங்ககிட்ட போய் நான் விசுவாசி இல்லாமல் இருப்பேனா, நீங்கள் எனக்கு என்ன செஞ்சுருக்கீங்க, உங்களுக்கு நான் எப்போதும் நல்லது தான் செய்வேங்கிற மாதிரி ஸ்ரீஜா வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல. இதை கேட்டவன் வந்து பேர் எதிர்ச்சியாக நிற்கிறாங்க. மற்றபடி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சொல்லுமா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க நான் சொல்கிறத பிரச்சனை இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு தாராக அனுப்பிச்சி வச்சிடுறாங்க. கீழே வந்தோன்னே, எதுக்காக நீங்கள் ஸ்ரீஜா கிட்ட தனியாக பேசின, குழந்தை எப்படி பார்த்துக்கணும் என்ன ஏதுன்னு தாத்தா வந்து என்கிட்ட சொன்னாங்க, அதுபடி தான் நான் சொல்லிகிட்டு இருந்தேன், மற்றபடி ஒன்றும் இல்லைன்னு சொன்னேன். ஓகே ஓகே, எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தால் சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆசினிக்கிட்ட மட்டும் நான் தாத்தா என்னென்ன சொன்னாங்கன்னு ஃபோனில் வந்து சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. விக்ரம் பார்க்குறதுக்காக சூர்யா வந்து வராங்க. விக்ரம், துர்காங்கிறவங்களுக்கு ஒத்தமொத்த சொத்தையும் வந்து எழுதி தராங்க. அந்த மரியா டிசோசா மேலே ஆல்ரெடி அவ்வளோ சந்தேகம் இருந்துச்சு, இப்போ என்னன்னா என்ன துர்கான்னு சொல்கிறீங்க, மரியா டிசோசா தான் துர்கா மாதிரி வந்திருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது மரியா டிசோசா தான் துர்காவா, என்ன சொல்கிறீங்க, அப்போனா உண்மையான துர்காவை இருக்க வாய்ப்பே இல்லையே, எதை வச்சு அவ தான் துர்கான்னு மீன் பண்ணி சொன்னாங்க, ஒன்று அந்த பாவாடை சட்டை அந்த காப்பு செயினு இல்லை எல்லாத்த பற்றியும் சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னு பேர் அதிர்ச்சியாக நிற்கிறாங்க அந்த இடத்துல. அப்போனா இங்கே ஏதோ ஒரு பிரச்சனை வந்து நடக்குது, அது என்ன பிரச்சனைன்னு நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும், கண்டுபிடிச்சா மட்டும்தான் இந்த விஷயத்தை நம்ம அடுத்த கட்டத்து கொண்டு போக முடியும். நீங்கள் சொல்கிறது எல்லாமே வாஸ்தவம் தான், ஆனால் நம்ம என்ன செய்ய போகிறோம் தான் தெரியலங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல. இதை கேட்டோன்னு வந்து பேர் அதிர்ச்சியாக நிற்கிறாங்க. எனக்கு என்னமோ அந்த கருப்பருவத்தோட சம்சாரமோ தாராவும் ஒன்றுங்கிற மாதிரி தான் தெரியுது. என்ன சொல்கிறீங்க, கருப்பருவத்தோட மனைவியும் நம்ம தாரா அம்மாவும் ஒன்றுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன், நீங்கள் ஏன் இன்னமோ தாரா மேலே சந்தேகப்படுறீங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை, ஆனால் அந்த பிரச்சனையை நம்ம வேறு மாதிரி தான் ஹேண்டில் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல. நம்ம சூர்யா, உங்களுக்கு சந்தேகமாக இருக்கலாம், போலீஸ் புத்தி எல்லா பக்கமும் இப்படி தான் யோசிக்கும், ஆனால் நான் ஏன் தெரியுமா தாரா மேலே ரொம்ப அதிகமாக நம்பிக்கை வச்சுருக்கேன். நீங்கள் சொல்கிற மாதிரி தாரா அம்மா தான் கருப்பருவத்தோட சம்சாரமாக இருந்திருந்தா சின்ன வயசுலேயே என்னை அமுச்சு வச்சுருக்கலாம், அது மாதிரி எதுவும் செய்யாமல் அவங்க பெத்த குழந்தை மேலே கூட அவங்க பாசம் காட்டாமல் அவங்க ஏன் மேலே காட்டியிருக்காங்கன்னா இந்த விஷயத்தை என்னால் புரிஞ்சிக்க முடியுது அப்படின்னு பேசுகிறாங்க. இதை கேட்டோன்னு வந்து பேர் எதிர்ச்சியாக நிற்கிறாங்க அந்த இடத்துல. நம்ம விக்ரம், என்ன விக்ரம் என் மேலே கோவமா, இல்லை இல்லை நீங்கள் உண்மையும் உங்கள் அம்மா மேலே அன்பு பாசம் அதிகமாக வச்சுருக்கீங்களே அதனால தான், எனக்கு என்னமோ உங்கள் வீட்டில் இருக்கிற ஏஜ் குரூப்பை பிரித்தா உங்கள் வீட்டில் யாரோ ஒருத்தவங்க உதவி செய்கிறாங்கன்னு உங்களுக்கு தெள்ள தெளிவாக தெரியுது. வீட்டில் வயசான மூணு லேடிஸ்னு பார்த்தா சுஜாதா இருக்காங்க, பார்வதி இருக்காங்க, தாராமா இருக்காங்க. சுஜாதா வந்து ஆல்ரெடி நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க, அவங்க தப்பு பண்ண வாய்ப்பில்லை. பார்வதி உங்கள் அப்பாவோட சொந்த தங்கச்சி, அவங்க தப்பு பண்ணவும் வாய்ப்பில்லை. மூணாவதாக யார் இருக்காங்க, தாராமா தான் இருக்காங்க. அதை அடிப்படையில் தான் சொன்னேன், பிரில்லியண்ட்டாக தான் நீங்கள் இந்த கேஸை வந்து மூவ் பண்ணுறீங்க, இது எல்லாமே எனக்கு புரியுது. ஆனால் இங்கே என்ன பிரச்சனைனா நீங்கள் தப்பான கண்ணோட்டத்தில் போகிறீங்க, அது மட்டும் தெளிவாக தெரியுதுன்னு சொல்கிறாங்க. கூடிய சீக்கிரம் வந்து இந்த உண்மையெல்லாம் நான் கண்டுபிடிக்கிறேன், உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சா எனக்கும் சந்தோஷந்தாங்கிற மாதிரி பேசுகிறாங்க அந்த இடத்துல. நம்ம சூர்யா சொல்லிட்டு போகிறாங்க, தாரா தான் உண்மையான கருப்பருவத்தோட மனைவிங்கிற விஷயத்தை எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி ஆதாரத்தோடு உனக்கு ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்கப்ப தாரா வீட்டுக்கு நாலஞ்சு பெரியவங்களாம் வராங்க. மரியா டிசோசார்ட்ட பேசுகிறாங்க, நீ தாம்மா வந்து இந்த வீட்டோட பொண்ணா, ரொம்ப சந்தோஷம், நம்ம வீட்டில் ஆசிரமத்தில் தான் நீ வளர்ந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி அவங்களாம் பேசிகிட்டு இருக்கப்ப, ஆண்டு விழா வருதுமா, நீ எதாவது நன்கூட கொடுப்பந்தான் நான் நம்பி இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது, செய்யணும்னு மனசில் வந்து ஆசை இருக்குது ஆனால் என்கிட்ட காசு இல்லையே அப்படின்னு சொல்லி பார்வதி முன்னாடி பேசினோடனே, ஏய் என்னடி சொல்லிகிட்டு இருக்க, என்கிட்ட உண்மை தானே காசு இல்லையே அப்படின்னு சொல்லும்போது, ஏய் இந்த ஒத்துமொத்த சொத்தும் உனக்கு இருக்குடியே அப்படி இருக்கும்போது அவன் கையாலேயே வந்து எல்லாமே கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல. நாளைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கேன், நான் பண்ணி முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னோடனே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அந்த இடத்துல. நம்ம
மரியாதை சோசா. ஏன்னா ஒட்டுமொத்த சொத்தும் வந்து அவங்க பேரில் வந்துருச்சுன்னா எல்லாத்தையும் திருடிடலாம், மாரிக்கு மிகப்பெரிய ஆப்பு வச்சிடலாம் தான் யோசிச்சுட்ருக்காங்க. இந்த நல்ல விஷயத்தை வந்து நம்ம மாரிக்கிட்ட சொல்லணும். என்னது மாரிக்கிட்ட சொல்லணுமா அந்த நல்ல விஷயத்தை? என்னடா அது இப்படி சொல்கிறாங்க, இது மாதிரிலாம் சொத்து எழுதி தருவாங்கன்னு நினச்சா நானே வந்து கெட்டப் சேஞ்ச் பண்ணி நான் பொண்ணாக இருந்திருந்தேன்னா ஒட்டுமொத்த சொத்தையும் எனக்கு தந்துருவாங்கன்னு சொல்லி சங்கரமணி வந்து யோசிக்கிறாங்க. ரொம்ப ஆசை தான், காஸ்டியூமை மாற்றலாம் ஆனால் கெட்டப்பை மாற்ற முடியாதுல்ல அப்படின்னு சொல்லி ஸ்டீஜா வந்து நக்கல் பண்ணுறாங்க. மகளே, ஏன் மகளே என்னை இப்படி பார்த்தா காமெடியாக தெரியுதா, அப்படின்னா உங்களை பார்த்தா சீரியஸாக தெரியுது, சும்மானு இருக்கேன், வெளியில் யாருக்கும் கேட்டிருப்பதுன்னு சொன்னோன்னே அமைதியாக இருக்காங்க. நாளைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்காங்க. இந்த நல்ல விஷயத்த மாறிக்கிட்ட சொல்லலான்னு சொல்லி மாரிக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. ஐயோ, ரிஜிஸ்ட்ரேஷன் நல்லபடியாக நடந்த மாதிரி தான், ஏன்னா மாரிக்கு தெரிஞ்சால் சூர்யாவுக்கு தெரிஞ்சிடும். சூர்யா வந்து 7:30 கூட்டுறதுக்குன்னே நாளைக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸுக்கு வந்து பிரச்சனை பண்ணுவான். இப்போ இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி தப்பிக்க போகிறோன்னு தெரியாமல் சங்கரமணி வந்து யோசிக்கிறாங்க. சூர்யா கிட்டே வந்து சொல்ல முடியல, ஆனால் பார்வதி வந்து ஃபோன் அடித்து மாரிக்கிட்ட வந்து நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிடுறாங்க. அப்படிங்களா, ரொம்பவே சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. சூர்யா கிட்டே வந்தோன்னே மாரி வந்து நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிடுறாங்க. ஐயோ, ஒட்டுமொத்த சொத்தையும் உடனே மாற்றுறாங்களா, இதில் சட்டசிக்கல் நிறையவே இருக்குது, அப்போ தான் டூப்ளிகேட்டு, ஒரிஜினல் பொண்ணு மாரி உனக்கு வேண்டிய சொத்து தான், இப்போ மரியாதை சோசா வந்து திருட்டுத்தனமாக வந்து எடுக்க பார்க்குறாளா, இதை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லி சூர்யா வந்து யோசிச்சுட்ருக்காங்க. அந்த இடத்துல சங்கரமணி வந்து ரூமுக்கு வந்துடுறாங்க. நம்ம தாராவும் வராங்க, இன்னொரு பக்கம் மரியாதை சோசாவும் வந்துடுறாங்க. அந்த இடத்துல எனக்கு என்னமோ சிஸ்டர் சந்தேகம் அதிகமாக இருக்குது, நாளைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் நடக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா அப்படி சொல்கிறேன், சூர்யாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சால் என்ன ஆகும், சூர்யாவுக்கு துர்கா தான் மாரின்னு நல்லாவே தெரியும், அப்படி இருக்கும்போது ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்க விடுவானா, ஏதாவது ஒன்று பண்ணுவான், சூர்யாக்காக ஒன்று செஞ்சானா, நிச்சயம் அந்த வீட்டில் இருக்கிற எல்லாரும் கேட்பாங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்க வாய்ப்பே இல்லை, இல்லை இந்த சொத்தெல்லாம் இப்போ பேருக்கு நான் மாற்றி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி தாரா வந்து பேசுகிறாங்க. உன்னை கடுப்பாயிட்டாங்க. அந்த இடத்துல நம்ம தாரா, சிஸ்டர் முதல்ல கோவப்படாதீங்க, நீங்கள் சாதிச்சு காட்டுவீங்க எல்லாம் ஓகே, உங்களுக்கு சொத்து முக்கியமா இல்லை உங்கள் உயிர் முக்கியமா நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. என்ன சொல்கிற அப்படின்னு சொன்னோன்னே அதிர்ச்சியாகி நிற்கிற மாதிரி காட்டி எபிசோட் அல்டிமேட்டாக முடிச்சிருந்தாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.